Hi friends, welcome to VividTech. உங்க Android mobile வந்து cashbook app வந்து work ஆகுது இல்லையா? அதாவது இவ்வளவு நாள் வந்து உங்களுடைய business purpose காக வந்து இந்த cashbook app வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. நல்லா தான் work ஆகிட்டு இருந்துச்சு. எந்த இஷ்யூமே இருக்கல. ஆனா இப்போ வந்து உங்க மொபைல்ல வந்து இந்த cashbook app வந்து சரியா work ஆகுது இல்ல. ஏதாவது ஒரு problem வந்து நீங்க face பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதாவது இந்த கேஷ்புக் அப்போ வந்து ஓப்பன் பண்ணுறீங்க, அப்போ வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்குது, இல்லாட்டி ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது. அப்போ ஓப்பன் பண்ணோடனே வந்து அப் நாட் ரெஸ்பாண்டிங், சம்திங் வென்ட் ராங், இந்த மாதிரியான எரர் மெசேஜஸ் வந்து ஷோ ஆகுது. அப்போ வந்து ஒட்டோவாவே வந்து க்ளோஸ் ஆகுது. இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் கேஷ்புக் ஆப்பில் வந்து ஃபேஸ் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து கேஷ்புக் ஆப்பில் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுவோம் அப்படின்றத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. கேஷ்புக் ஆப்பில் வந்து ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்கள் சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்டெப்பாக செய்ய வேண்டிய விஷயம், உங்கள் மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் சர்ச் பாரில் கேஷ்புக் அப்படின்றத சர்ச் பண்ணி இந்த அப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிடணும். ஓப்பன் பண்ணோன்னு செக் பண்ணி பாருங்கள், அப்டேட் வந்திருக்கா, அப்டேட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத, அதோட லேட்டஸ்ட் வேர்ஷன் வந்து கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் பண்ணி யூஸ் பண்ணியே ஆகணும். அப்போ தான் வந்து இந்த ஆப்பில் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸை நமக்கு சால்வ் பண்ணவும் முடியும். ஸோ இவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, லாஸ்ட் அப்டேட் சொல்லி பக் ஃபிக்சஸ்னு சொல்லி, அதாவது சில பக்ஸ் இருக்குமா இருந்தாலுமே வந்து நம்மளுடைய மொபைலில் இந்த கேஷ்புக் ஆப் வந்து சரியாக ஒர்க் ஆகாது. நீங்கள் அப்டேட் பண்ணும்போது தான் அந்த பக்ஸ் வந்து சால்வ் ஆகி எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் வந்து உங்களால் இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்டேட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்த ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் உள்ள நீங்கள் போயிருங்க. போயிட்டு அதில் பாருங்கள், ஆப்ஸ் மேனேஜ்மெண்ட் இல்லாட்டி ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷன் உள்ளே போயிருங்க. போனதுக்கு அப்புறமா வந்து அதில் வந்து உங்கள் மொபைலில் உள்ள எல்லா ஆப்ஸுமே காட்டும். ஸோ இதில் வந்து நீங்கள் அந்த ஆப்பை வந்து நீங்கள் சர்ச் பண்ணி கொள்ளணும். ஸோ கேஷ்புக், ஸோ சர்ச் பண்ணிவிட்டு அந்த ஆப்பை வந்து இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போயிருங்க. இந்த ஆப்ஷன்ஸில் பாருங்கள், ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா இதில் கிளியர் டேட்டா அப்படின்றத கொடுத்து டிலீட் பண்ணி ஒருக்க கிளியர் டேட்டா பண்ணிடுங்க. பண்ணதுக்கப்புறமா திரும்ப ஹோம் பேஜ் போயிட்டு இந்த கேஷ்புக் ஆப்பை ஓப்பன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் ஆகிற மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து லொக் ஆகி கொள்ள முடியும். அதாவது இந்த ஆப்புளுக்கு வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்து லொக் ஆகிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள், இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த கேஷ்புக் ஆப்பில் வந்து சால்வ் ஆகியிருக்கா அப்படின்றத கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது ஒரு ஸ்டெப் மூலமாக கேஷ்புக் ஆப்பில் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும். அது என்ன ஸ்டெப் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள், அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற மற்றவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.